ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வசனங்களை நம்ம தியானிப்போம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. முதலாவது அதிகாரம் ஆதியாகமம் முதலாவது அதிகாரத்துல ஒன்றிலிருந்து ஆறு நாட்களும் மனுஷனுக்காக எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாரு. அதாவது முதல் மனுஷனுக்காக மட்டும் அவர் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கல, இன்றைய நாள் வரைக்கும் இனிமேலும் பிறக்கிற ஜெனரேஷனுக்காகவும் அவர் எல்லாத்தையும் அன்னைக்கே சிருஷ்டித்து வைத்தாரு. உலக தோற்றம் உண்டானது முதலே அவனை முன்குறித்தேன்னு சொன்னார் பாத்தீங்களா, சொன்னவர் ஒரு உண்மை உள்ளவர். எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு மிக்சி வாங்கினா கூட ரெண்டு வருஷம் கேரண்டி சொல்லுவாங்க, அநேக காரியங்களுக்கு இவ்வளவுதான் வாரண்டி அப்படி சொல்லிட்டு 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் எல்லாத்துக்குமே வாரண்டி கொடுப்பாங்க, பில் கொடுப்பாங்க. ஆனா நம் தேவன் வந்து மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது எதுக்குமே இத்தனை வருஷம் வாரண்டின்னு கொடுக்கல, இந்த பூமியில நீ நல்லா வாழணும் சொல்லி இன்றைய நாள்ல வரைக்கும் நம்மளை நோக்கி அந்த உலக தோற்றம் உண்டானது முதலே நம்மை நோக்கி பார்த்தாரு. இன்னைக்கு நம்மளையும் அவர் நோக்கி பார்த்தவரா, நமக்கு தேவையான அனைத்தையும் அவர் உண்டு பண்ணிருக்காரு. நம்ம சூரியனுக்கு சந்திரமே நம்ம அனுபவிக்கிறோம், சூரியனிலிருந்து நமக்கு நல்ல பலன் வருது. ஏன்னா நம் தேவன் சொல்லியிருக்காரு, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அந்த சூரியன்லயும் சந்திரன்லயும் எவ்வளவு தீமைகள் இருந்தாலும் கூட அதுல நமக்கு நன்மைகள் வரும்படி, மனுஷர்களுக்கு நமக்கு நன்மைகள் வரும்படி எல்லா காரியங்களையும் செஞ்சிருக்காரு. இன்னைக்கு நான் இன்னைக்கு அனுபவிக்கிற இயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு சாதகமா இருக்கும்படி கர்த்தர் செஞ்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற பாதுகாப்பு கர்த்தர் கொடுத்தது. இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற எல்லாமே அன்றைக்கு 2000 வருடங்களுக்கு முன்பாக உண்டாக்கப்பட்டது. நீங்க சொல்லலாம், இல்லையே எங்க வீட்டுல இருக்கிற வாழை மரத்தை நான் நட்டு வச்சு நான் வளர்ந்ததாச்சே, நீங்க வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி உருவானதுன்னு சொல்றீங்களே, அப்படி இல்லையே அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டா அது ரொம்ப தப்பு. அந்த வாழை மரம் உண்டாகும்படி ப்ரோக்ராம் பண்ணது யாரு? அந்த வாழை மரம் நல்லா விளையும்படி ப்ரோக்ராம் பண்ணது யாரு? கர்த்தர் தானே. இப்ப நம்ம ஒரு நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல காரியங்களை செய்யும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு ஒன்னு எதிர்பார்ப்போம், என்ன எதிர்பார்ப்போம், தேங்க்ஸ் என்ற பதில எதிர்பார்ப்போம். நம் தேவன் இந்த 1வது அதிகாரத்திலையும் படித்து பார்க்கும் பொழுது சகலத்தையும் உண்டு பண்ணாரு, மனுஷனை உண்டு பண்ணாரு. ஏன் உண்டு பண்ணாரு? தேவனை ஆராதிக்கும்படியாதான் அதன் மனிதர்களை உண்டு பண்ணாரு. முதல் மனிதனை அவர் அதற்காக தான் உண்டு பண்ணார். இன்னைக்கு நம்ம இருக்கிற எல்லா ஜெனரேஷனுமே தேவனை ஆராதிக்கும்படியாக தான் நம்ம உண்டாக்கப்பட்டோம். 2வது வசனம் படிக்கிற பாருங்க, தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். பாத்தீங்களா, தன் கிரியை எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிச்சாரு. அதாவது பூமி வந்து வெறுமையா இருந்தது நிறத்தினாரு, இருளா இருந்தது வெளிச்சமாக்குனாரு, ஒழுங்கின்மையா இருந்தது அழகாக்குனாரு. இப்படியா பூமியை நிறைவாக்குனாரு? எதுக்காக? மனுஷர்களாகி நம்ம அனுபவிக்கிறதுக்காக நிறைவாக்குனாரு. எல்லாச்சும் முடிச்ச பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தாருன்னு இருக்கு. ஓய்ந்திருந்தார்னா ஓய்வு எடுத்தாருன்னு அர்த்தமா, ரெஸ்ட் எடுத்தாருன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. நம் தேவன் ஓய்வு எடுக்கிறதே இல்லை, நம் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, நம் தேவன் ஓய்வு நாளிலும் ஆண்டவரா இருக்கிறார். நம் தேவன் ஓய்வு நாளிலும் ஆண்டவரா இருக்கிறார்னு வேதத்துல தெளிவாக எழுதியிருக்கிறது. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருக்கிறபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். 7ஆம் நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். ஏன்? 6 நாள்ல கிரியெல்லாம் செஞ்சு முடிச்சேன், உனக்காக நான் செஞ்சு முடிச்சேன், 7ஆம் நாள்ல எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவியா, என்னை ஆராதிக்கும்படியா என்னத்துல தேடி வருவியா? அதுக்காக வேதத்துல எழுதியிருக்கு, என் ஜனங்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள் எழுதியிருக்கு. 7ஆம் நாள்ல அவரை தேடி நம்ம சபைக்கு போகணும். அதுக்காக தான் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு ஆராதனை மையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு அவரை ஆராதிக்கும்படியா ஒரு போதகரை ஒரு ஏற்படுத்தி அவருடைய வாயில அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகளை வைத்து நம்மளை ஆராதிக்க வைக்கிறார். அவருடைய வார்த்தைகளை வைத்து நமக்கு தேவன் செய்த காரியங்களை எல்லாம் சொல்லி சொல்லி ஆராதிக்க வைக்கிறதுக்கு காரணமே நம்ம நன்றியறிந்த இருதயத்துடன் சபைக்கு போகணும். அதுக்காக தான் 7ஆம் நாளை அவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அந்த ஓய்வு நாள சபையில ஆராதிக்க கூடாதவர்களை குறித்து நான் ஒரே ஒரு சிறு கேள்வியை கேட்கிறேன். உன் பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல காரியங்களை செய்வீங்க, அழகான காரியங்களை நீங்க செஞ்சு கொடுக்குறீங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பிள்ளைகளும் உங்க நீங்களும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஊர்ல இருக்கீங்க, உங்க மனைவியும் பிள்ளையும் இந்த ஊர்ல இருக்காங்க.
நீங்க ஒரு அப்பாவா நீங்க வெளிநாட்டுக்கு போய் உங்க பிள்ளைகளுக்காக அனைத்து காரியங்களையும் செஞ்சுட்டு உங்க பிள்ளைக்கு ஒரு அழகான வீட்டை நம்ம இந்தியால கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பார்த்து பார்த்து பல வருஷங்கள் பணத்தை சம்பாதிச்சு அந்த வீட்டை கட்டி கொடுக்கறீங்க. உங்க மகன் பெரியவனாரா, பெரிய ஆன பிறகு அந்த வீட்டை நீங்க காமிக்கிறீங்க. அப்ப என்ன சொல்லுவான், அப்பா ரொம்ப சூப்பரா இருக்குப்பா, தேங்க்ஸ்பா அப்படின்னு சொன்னா அவங்க அப்பாவுடைய இருதயம் ரொம்ப சந்தோஷப்படும். ஆனா அதை பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு வீடா, இதெல்லாம் ஒரு டிசைனா, இந்த கலர் எல்லாம் ஒரு பெயிண்டிங்கா, அப்பா ஒரு சென்ஸே இல்லப்பா, இத மாதிரிதான் யாரும் வீடு கட்டுவாங்களாப்பா அப்படின்னு சொன்னா உங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். என்னடா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை வருஷங்களா உழைத்து நான் எப்படி மாடா உழைச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுடா, ஆனா நீ ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்கு பதிலா நீ இப்படி கேட்டுட்டேன்னு உங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும் சொல்லுங்க பாக்கலாம். இன்னைக்கு நம்ம தேவன் எத்தனையோ காரியங்களை செஞ்சு நமக்கு வச்சிருக்காரு, இயற்கை சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் இன்னைக்கு நம்ம கண்ணில பாக்குறது எல்லாமே தேவன் நமக்கு உண்டாக்கி கொடுத்தது, எதுவுமே தானா வரல, தானா வந்து இதுவாகல, எல்லாவற்றையும் நமக்கு தேவன் உண்டாக்கி கொடுத்தாரு. ஒரு விதைய போட்டா கூட விளையும்படி கர்த்தர் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. வானத்துல இருக்கிற சூரியனோ சந்திரனோ ஒரு நட்சத்திரம் ஒரு பூமியில வந்துச்சுன்னா அவ்வளவுதான் அந்த இடம் க்ளோஸ். அப்படிப்பட்ட நமக்கு எல்லா இயற்கை சூழ்நிலும் சாதகமா இருக்கும்படி செய்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம நல்லா இருக்கணும், தேங்க்ஸ்னு நம்ம சபையில வந்து சொல்லணும்னு கர்த்தர் ரொம்ப விரும்புறாரு. நம்ம ஆராதிக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரு. தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. இன்னைக்கு நான் சபையில வந்து கர்த்தரை ஆராதித்து தொழுது கொள்கிறேன், நான் ஓய்வு நாளை பரிசுத்தமா எண்ணிக்கொள்கிறேன், இந்த நாள் என் மன மகிழ்ச்சியின் நாள், இந்த நாள் என் பரிசுத்த என் கர்த்தர் எனக்கு கொடுத்த பரிசுத்தமான நாள், ஓய்வு நாளை மனுஷனுக்காக கர்த்தர் உருவாக்கினார், எனக்காக என் கர்த்தர் இந்த ஓய்வு நாளை உண்டாக்கினாருன்னு சொல்றவங்களுக்கு கர்த்தர் தர வாக்குத்தத்தம் மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப உங்களுக்கு நீங்க வந்து தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தையும் தேடும் பொழுது எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சுகம் கூட கொடுக்கப்படும், சமாதானம் கூட கொடுக்கப்படும், சந்தோஷம் கூட கொடுக்கப்படும், இயற்கை சூழ்நிலையினால இன்னும் உங்களுக்கு சமாதானம் கூட கொடுக்கப்படும். நீங்க இயற்கையினால உங்களுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படாது, இயற்கையினால இன்னும் அதிகமான பிளஸ்ஸிங் செழிப்பு எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு கர்த்தர் சொல்றாரு. தேங்க்யூ. இந்த நேரத்திலுமே கூட ஒரு சிறிய ஜபத்தை செய்யறேன். தகப்பனே என்னோடு கூட இணைந்து பாடம் 2 அதிகாரத்தை தகப்பனை தியானித்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே சபைகள்ல கூட கூடி நின்று என் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து ஆராதிக்க துதிக்க நீ இந்த நாளில் இருந்து கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரனையும் ஆசீர்வதித்து நீ எல்லாவற்றையும் கூட கொடுப்பேன் என்ற சொன்ன வார்த்தையின்படியே இயற்கை சூழ்நிலால் கூட அப்பா ஒரு பாதிப்பும் ஏற்படாதபடிக்கு சமாதானமும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் பலத்த பாதுகாப்பையும் கட்டளட நீ வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் ஜீவனல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன் எல்லையை விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே, எல்லையை